தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை நசியா ஹசன் சையத் இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சில பேர் இவங்களுடைய பயோகிராஃபியை போட சொல்லி ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தீங்க. இவங்க பார்த்துட்டிங்கன்னா மகாபாரதம் சீரியல்ல கர்ணனுக்கு மனைவியா நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலேயே இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயோ கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், நசியா ஹசன் சையத் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நசியா ஹசன் சையத் 1990 மும்பையில பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பேரை பார்க்கும் போதே தெரியும் இவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்றது. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ், மேலும் இவங்க ஒரு சூப்பரான ஒரு மாடல். இவங்க பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, இவங்க கிராஜுவேட் பண்ணது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா மும்பையில தான், மும்பையில இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில தான். இவங்க நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க, சில சில குட்டி குட்டி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க, சில மெயின் கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க. பட் இவங்க யார் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்தின ஒரு ஷோ தான் மகாபாரத். அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு ஒரு உருவாக்குனதும் இந்த மகாபாரதம் சீரியல் தான். இதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய கெரியரை அலாதீன் அப்படின்ற ஒரு சீரியல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல பிரின்சஸ் ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சிஐடி அப்படின்ற ஒரு கிரைம் ஒரு சீரீஸ், அதுல வந்து நிறைய எபிசோட்ஸ் அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா புனர் விவாக், நம்ம குர்மி சௌத்ரி மற்றும் கிருத்திகா சிங்கர் நடிச்சாங்க இல்லையா, அதனுடைய செகண்ட் சீசன் தான் புனர் விவாக் ஏக் நயி உமீத். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க நடிச்சிருக்காங்க. ஷீலா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா ஏக் நயி பேச்சான், அதுல ஷனாயா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய கேரக்டர் தான் மகாபாரதம் சீரியல்ல விருஷாலி அப்படின்ற ஒரு கேரக்டர். இதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி கர்ணன் அவங்களுடைய மனைவி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தேலீஸ் அப்படின்ற ஒரு சீரியல், இந்த சீரியலுமே ஒரு ஹிட்டான ஒரு சீரியல் தான். இதுல சிம்மி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா லாக்டவுன் கே லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு சீரியல், இது பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அபான் எ டைம் மும்பை தோபாரா அப்படின்ற ஒரு திரைப்படத்திலையும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய பயோடேட்டால பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில தமிழ் சீரியல்ல இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அன்பேவா சீரியல்ல மோகனா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. பட் அன்பேவா சீரியல் நான் பார்க்கல, நீங்க பாக்குறதா இருந்தா இவங்களை அந்த சீரியல்ல பாத்திருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தேவி ஆதி பராசக்தி, அதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா மோகினி அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. நீங்க யாராவது அவங்கள பாத்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ இவங்க பிலிம்ல குட்டியா தான் நடிச்சாங்க, பெருசா அவங்களால எதுவுமே பண்ண முடியல, அவங்களுக்குன்னு பெருசா வாய்ப்புகளும் கிடைக்கல. அண்ட் சீரியல்ஸும் பாத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன சைடு ஆக்ட்ரஸ், அந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படிப்பட்ட ரோல் தான் கிடைச்சது. இது வரைக்கும் அவங்க மெயின் லீட் அப்படின்னு நடிச்சது கிடையாது. ஆனா இந்த மகாபாரதம் இந்த சீரியல் மூலமா அதுல நடிச்ச எல்லாருக்கும் கிடைச்ச ஃபேமஸ் எப்படியோ அதே மாதிரியான ஒரு ஃபேமஸ் தான் நடிகை நசியா ஹசன் சையத் அவங்களுக்கும் கிடைச்சது. இப்போ கரண்ட்லி பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பால் ஷிவ் அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. நசியா அவர்களுடைய இந்த ப்ரொஃபஷனல் லைஃப், அதாவது ஆக்டிங் கெரியர், பிலிம் கெரியர், இது எல்லாத்த பத்தியும் நம்ம பார்த்தோம். ஆனா இவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. ஏன்னா அவ்வளோ பிரைவேட்டா இருக்கக்கூடிய பர்சன். இவங்கள பத்தினா மேலும் எந்த ஒரு தகவலும் சோஷியல் மீடியால இல்ல. ஏன், அவங்க நார்த் இந்தியாவை தானே சேர்ந்தவங்க. அந்த நார்த் இந்தியன்ஸ்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா கூட அங்க இருக்கக்கூடிய சேனல்ஸ்ல கூட இவங்கள பத்தினா பெருசா எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. அந்த அளவுக்கு பிரைவேட்டா இருக்காங்க போல. இவங்க சோஷியல் மீடியாலையும் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெருசா அப்படியே ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆளும் கிடையாது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ரொம்பவே பிரைவேட்டா அவங்களுடைய லைஃபை என்ஜாய் பண்றாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மகாபாரதம் சீரியல் மூலமா பிரபலமான நடிகை நசியா ஹசன் சையத் இவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.